வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து இன்ஜினியர் விக்னேஷ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹவுஸில் இருக்கிற ஒரு பழைய டெக்னாலஜி சார்ந்த பார்த்திங்கனா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மெட்ராஸ் ரூஃபிங்கு. ஸோ டாப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த விதம் தெரியும். ஸோ இதுதான் மெட்ராஸ் ரூஃபிங்கு. கிட்டத்தட்ட இந்த பில்டிங் இப்போ நம்ம நிற்கிற இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 வருஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு தான். ஸோ இது ஃபுல்லாகவே லோடு பேரிங் தான் இந்த ஸ்ட்ரக்சரு. இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் கரெக்டாக இருக்குதுன்னா அது காரணம் வந்து, ஸோ அந்த அப்பையிலேருந்து சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த கட்டடம் வந்து நல்லாவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது சரியாக பராமரிக்காமல் விட்டுருந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இத்து போயிடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இத்து போகாமல் இருக்குதுன்னா இன்னமும் அதை சரியான பராமரிப்பு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த மாதிரி வந்து மெட்ராஸ் ரூஃபிங் வந்து இன்னும் பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்து பாருங்களேன். ஸோ இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப்லேருந்து வர லோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு இந்த பீம் இந்த பீமில் போகும். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ஒரு பீமு. ஸோ அது மாதிரி அது ஒரு பீமு, அதுக்கு அடுத்து அங்கே ஒரு பீம் இருக்கும். ஸோ அதை வந்து கன்சீல்டு மாதிரி நினச்சிக்கோங்களேன். இது எல்லா பீம் இந்த எல்லா லோடு என்ன ஆகுன்னா இந்த செவரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆக்சுவலாக இந்த செவரு தங்கே போகிறேன், இந்த செவரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது நார்மல் முக்கால் செவர் கிடையாது. ஸோ முக்கால் செவரோட 2 மடங்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 செவருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கை வச்சு காட்டுற பாருங்கள். ஸோ இதுதான் 1.5 செவருன்னு சொல்லுவாங்க. இந்த 1.5 செவரெலாம் பார்த்திங்கன்னா லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது இப்போ உள்ள கல் கிடையாது, பிரிக் கிடையாது, அப்போ உள்ள சப்பக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கல்லை வச்சு அதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதை பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 அடி வரும் முக்கால் செவர் இல்லாமல். அதை விட 1 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா செவரு கூட வரும். ஸோ இந்த லோடை தாங்கிறதுக்காண்டி அப்போது யூஸ் பண்ண டெக்னாலஜி இது எல்லாமே யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கல் இது தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரியான கல்லும் இப்போ நமக்கு கிடைக்கிறதில்ல, அந்த மாதிரியான சுண்ணாமும் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதில்ல. ஸோ எல்லாமே கெமிக்கல்டாக வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதனால் அது மாதிரி ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ரூஃபிங் வந்து பண்ணுறாங்க. பட் ஆனால் பழைய காலத்தோட டெக்னாலஜி அதே ஸ்ட்ரென்த் எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ முடியாதுன்னு சொல்லிடும். இப்போ நீங்கள் எங்கேயாவது இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இந்த மாதிரியான மெட்ராஸ் ரூஃபிங்லாம் பார்த்திங்கன்னா ரீஒர்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இப்போதைக்கு அதாவது கொரோனாலாம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஆல் ஓவர் த தமிழ்நாடு நம்ம பழையபடி எல்லா ரீஒர்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரூஃபிங் எல்லாமே ரிப்பேர் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் வாட்டர் லீக்கேஜ் சம்மந்தமாக தஞ்சாவூரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இப்போ உடனே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வரும்போது தஞ்சாவூருக்குள்ளே இருக்கும்போது அந்த சரௌண்டிங்கில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதான் ஒரு சின்ன வீடியோ, அதாவது மெட்ராஸ் ரூஃபிங், அதாவது பழைய லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து காட்டணும்னு நினச்சேன். ஸோ நம்ம எங்கள் வீட்டில் இருந்தது, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை மெட்ராஸ் ரூஃபிங் யாராவது வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் பிரச்சனை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹவ் அ கிரேட் டைம்.